தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 6:3. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் சொல்லும்போது சொல்லுகிறார், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாமே தேவனுடைய வீடாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே இருப்பார் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம முடிவு பரியந்தம் ஒரு காரியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்னவென்றால், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை நீ முடிவு பரியந்த காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மேன்மை பாராட்டலையும் ஆமென் முடிவு பரியந்த காத்துக்கொள்ள வேண்டும். அதை குறித்து ஆமென் தேவன் எனக்கு செய்வார், தேவன் என்னிடத்தில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி காத்து கொண்டிருப்போம் என்றால் நாமே தேவனுடைய வீடாயிருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துவார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் என்றால், முடிவு பரியந்தமும். பிரியமானவர்களே, சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடாது. ஆமென். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அந்த தைரியத்தோடு இருப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.